மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிலத்தில் நிறுவனர் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் சோழசிராமணி அருகில் பார்த்தீங்கன்னா வியக்கஞ்சாமுதூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பரணி என்பவர் வந்து நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டுருந்தார். இப்போ நம்ம வந்து அவர் தோட்டத்தில் தான் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா. அதாவது இப்போ நீரோட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குளம், அதாவது கிணறு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளம் அமைச்சு தான் விவசாயம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு ஒன்றா கிணறு, அப்படி இல்லாத கிணறு வெட்டாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளம் கட்டிக்குவாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்னென்ன சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இதுக்கு முன்னாடி இருக்கும் குளத்தை தண்ணி தேக்கி வச்சு அப்படியே நீர் பாய்ப்பாங்க. அது எப்படின்னா மதம் மாதிரி இருக்கும், அந்த கேட்டுவால் மட்டும் நம்ம நீக்கி விட்டோம் அப்படின்னா அப்படியே தோட்டத்துக்கு வந்து நீர் பாய்ச்சிவாங்கன்னு வச்சுங்களேன். நீர் பாய்ச்சிக்கிட்டு அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து மடை மாதிரி தண்ணி கட்டிகிட்டு இருப்பாங்க சரிங்களா. அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த இடத்து இருக்கிற குளத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள் இந்த இடத்துக்கு பக்கத்தில் போர் போட்டாங்க. அந்த போர் போட்ட தண்ணி அப்படியே இந்த குளத்துக்குள்ள விடுறாங்க. தண்ணி குளம் ஃபுல்லாக நிரம்பினதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பம்ப்பு அதாவது மோட்ரு போட்டு ட்ரிப்பு, அதாவது சொட்டு நீர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கரா வாட்டர் இருக்கும். அதுக்கு வந்து இந்த சொட்டு நீர் மூலிமா குளத்துக்குள்ளே ஒரு மோட்ரு போட்டு தண்ணி உறிஞ்சி ட்ரிப் மூலிமா இந்த குச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 ஏக்கரா அந்தளவுக்கு வந்து குச்சி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து தண்ணி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். எல்லாருமே நார்மலாக பார்த்தீங்கன்னா குளத்தில் தண்ணி தேக்கி வச்சதை வந்து அப்படியே கீழே கேட்டுவல் நீக்கி விட்டால் அப்படியே தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தண்ணி இருக்கிறது கம்மி, இந்த தண்ணி கொஞ்சம் தண்ணியை எப்படி நம்ம வந்து அதிக விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, அதாவது குளத்துக்குள்ளே ஒரு மோட்டரை போட்டு அந்த தண்ணியை எடுத்து ட்ரிப் மூலியமாக கிட்டத்தட்ட 3 to 3.5 ஏக்கரை வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சொல்லி ஆகணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, பாராட்ட வேண்டிய விஷயம் தான், தப்பு இல்லை. அதனால் வந்து சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியும் கூட விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வச்சு நம்ம எவ்வளோ அதிகமாக விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் ஓட்டியிருந்தாங்க பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு, தண்ணி வசதி ரொம்ப டல் ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அதனால் வேறு ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்து ஓட்டிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் அங்கே போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 நீர் மட்டம் கிடச்சிச்சு, அதாவது நீர் லைன் கிடச்சின்னு வச்சிங்களேன். அந்த 3 லைனையும் சென்டர் பண்ணி நம்ம மையத்தை நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணி வரும், எவ்வளோ அடியில் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குற மாதிரி தான் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடியிலேயே வந்து ஃபஸ்ட் லேயர் வந்துடும். ரெண்டாவது லேயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400, மூணாவது லேயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 550, அதிகபட்ச டார்கெட்டு ஒரு 600 அந்த சம்திங் தான் சொல்லியிருந்தோம். அதிகபட்ச டார்கெட்டே வந்து அவ்வளோதான் சொல்லியிருக்கோம் சரிங்களா. தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 2.5 தண்ணி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஆனால் இந்த இடத்த நம்ம போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, அதாவது என்னாச்சுன்னா, அதாவது நம்ம வந்து நீரோட்டம் பார்க்குறக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நீரோட்ட நிபுணர் வந்து இந்த தோட்டத்திலே வந்து பாயிண்ட் பார்த்து வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து இந்த இடத்த நீரோட்டம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்த கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம்தான் பார்த்தா ஆல்ரெடி வந்து பாயிண்ட் பார்த்து வச்ச மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் கேட்கும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆமாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தார் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்த நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் தண்ணி அந்த ரேஞ்சு தான் வர மாதிரி இருக்குது. அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியான தண்ணி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது, அதனால் நீங்கள் இதில் ட்ரில் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல தண்ணி வரும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஆனால் அவரும் ஒரு நல்ல வாட்டர் டிவைனர் தான், அவரும் லோக்கலில் தான் நிறையா பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு தான் சரிங்களா. ஆனால் இந்த இடத்த அவர் பாயிண்ட் வச்சது என்னோடய கணிப்பு நம்ம பார்க்குற விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த வரமட்டம் சிறுமட்டமெல்லாம் சென்டர் பண்ணி வச்சுட்டாங்களோ அந்த மாதிரி அந்த இடத்த ஒரு மட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி மையத்தை கொடுத்துட்டாரு, அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வர்றது கம்மியாக தான் வரும் அப்படின் மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இந்த இட தோட்டத்துக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம வந்து பாயிண்ட் குறித்து கொடுத்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வாட்டர் டிவைனர் வர சொல்லி நாம் பார்த்த பாயிண்டில் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நாம் பார்த்த பாயிண்டில் வந்து அவர் செக் பண்ணும்போது, இல்லைங்க இதில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கம்மியாக தான் வரும், அவர் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வாட்டர் டிவைனர் வந்து நம்ம பாயிண்ட்டை செக் பண்ணுறாரு அப்படிங்கும்போது நம்ம பார்த்த பாயிண்டில் வந்து தண்ணி கம்மியாக தான் வரும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்படி ரெண்டு வாட்டர் டைவினரும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்காரர் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு. அதாவது இவரும் நல்லா பார்க்குறவர் தான், அவரும் நல்லா பார்க்குறவர் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க. அவர் பார்த்ததில் இவர் தனியாக கம்மியாக வருங்கிறாரு, இவர் பார்த்ததில் அவர் தனியாக கம்மியாக வருங்கிறாரு. நம்ம எந்த பாயிண்ட் ஓட்டுறது அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து அவர் மறுபடியும் கூப்பிட்டு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் பார்த்தது வந்து அவர் செக் பண்ணார், கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் பூவாக்கு வச்சு கேட்டு, அதாவது கோயிலில் வந்து பூவாக்கு வச்சு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து, அந்த மாதிரி கோயிலில் வந்து நம்ம பூவாக்கு வச்சு கேட்டு எந்த பாயிண்ட் ஓட்டலாம் என்ன எது நாங்கள் ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்க, உங்கள் விருப்பப்படி எதை பண்ணாலும் உங்கள் மனசுக்கு தெளிவாக கரெக்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, பூவாக்கு வச்சு கோயிலில் வந்து எந்த பாயிண்ட் ஓட்ட சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட் ஓட்டி ட்ரில் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நம்ம பார்த்து பாயிண்டா இல்லை அவர் பார்த்து பாயிண்டா எந்த பாயிண்ட் என்ன ஏதுன்ட்டு தெரியாது. அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து எந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறாங்க, எவ்வளோ தண்ணி வருது என்னங்கிறது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது போல் நம்ம வீடியோ மேலும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துங்க. என்னோட இந்த நீரோட்ட பயணத்தில் வந்து என்னோடய அனுபவத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.